السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإن تعفوا وتصفحوا وتغفروا فإن الله غفور رحيم. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: لا يفرق مؤمن مؤمنة إن كره منها خلقا ورضي منها آخر. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாவக. ஆமீன். அருமையினாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் பாக்கியத்திற்குரிய அவருடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தபியீன்கள், தபா தபியீன்கள், அத்தாபுகள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவே நல்லருள் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து துவங்குகின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா திருக்குர்ஆனில் தொழுகையை பற்றி சொல்வது போல், அல்லாஹுவை வணங்கக்கூடிய இபாதத்துக்களை பேசுவதைப் போல் குர்ஆனில் அதிகம் பேசப்படுகிற மைய பொருளாக ஒவ்வொரு முஸ்லீம்களுடைய குடும்ப வாழ்க்கை குர்ஆனிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆணும் பெண்ணும் குடும்பமாக எப்படி வாழ வேண்டும் என்பதை குர்ஆனில் நிறைய இடங்களில் அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு திருக்குர்ஆன் வழியாக பாடம் நடத்தியிருக்கிறான். குர்ஆன் முழுக்க நீங்கள் அலசி பார்த்தால் குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசுவதைப் போல குர்ஆன் வேற எந்த சப்ஜெக்டையும் அவ்வளவு அதிகமாக பேசியதில்லை. வஹீமுஸ்ஸலாத்த, நீங்கள் தொழுகுங்கள், ஒரு வார்த்தை மட்டும்தான். எந்த நேரத்தில் தொழ வேண்டும், தொழுகையின் பெயர் என்ன, அது லுஹரா, அசரா, மகரிபா, எந்த பெயரும் குர்ஆனிலே இல்லை, ஹதீஸிற்கு வந்துவிட வேண்டும். ஹஜ்ஜு செய்யுங்கள், ஒரு வார்த்தை குர்ஆனிலே வருகிறது. எப்படி ஹஜ்ஜு செய்ய வேண்டும், குர்ஆனிலே இல்லை. பெருமானாருடைய ஹதீஸுக்குள்ளே நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனில் மையமாக இருக்கிற கருத்தை மாத்திரம் சொல்லிவிடுகிற குர்ஆனில் குடும்ப வாழ்க்கை குறித்து நீங்கள் போய் பார்த்தால் பெண் பார்க்கக்கூடிய படலத்தில் இருந்து துவங்கி குடும்ப வாழ்க்கையில் என்னென்ன கட்டங்கள் இருக்கிறதோ அத்தனை கட்டங்களையும் குர்ஆன் இந்த உம்மத்திற்கு தெளிவாய் பேசுகிறது. ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு எத்தனை மாதங்கள் பால் கொடுக்க வேண்டும் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார். ஒரு கணவன் இறந்துவிட்டால் மனைவி எத்தனை நாள் இத்தா இருக்க வேண்டும் குர்ஆனிலே சொல்லுகிறான். குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்தால் அதை எப்படி சரி செய்ய வேண்டும், யார் சரி செய்ய வேண்டும் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான். தொழுகையை சுருக்கமாய் பேசிய இறைவன், ஹஜ்ஜை சுருக்கமாக பேசிய இறைவன், உலகத்தில் அவன் குறித்திருக்கிற எல்லா இபாதத்துகளையும் சுருக்கமாக பேசிவிட்டு நகர குர்ஆனில் குடும்ப வாழ்க்கை குறித்து அல்லாஹ் அகலமாக விரிவாய் பேசுவதற்குண்டான காரணம் எந்த முஸ்லீம்களும் குடும்ப வாழ்க்கையிலே தோற்று போய்விடக்கூடாது என்பதற்குத்தான். குர்ஆனில் குடும்பமாக வாழ்வது என்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. ஒரு திருமணமாக இருக்கட்டும், அல்லது கணவன் மனைவி சேர்ந்து வாழுகிற ஒரு குடும்ப அமைப்பாக இருக்கட்டும், இது மனிதனின் கண்டுபிடிப்பு அல்ல, அல்லாஹ்வினுடைய கண்டுபிடிப்பு. குர்ஆனில் பெரும் பெரும் அத்தாட்சிகளை பற்றி பேசிக்கொண்டு வருகிற குர்ஆனில் தூண் இல்லாத வானம் படைத்திருப்பது பிரம்மாண்டமான அத்தாட்சி என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான்.
எல்லோரையும் தூங்க வைத்து மையத்தாக ஆக்கி மீண்டும் உயிரோடு உங்களை தட்டி எழுப்புவது என்னுடைய அத்தாட்சி என்று சொல்லுகிறான். பிடிமானம் இல்லாமல் அந்தரத்திலே சுழன்று கொண்டிருக்கிற பூமி அது என் அத்தாட்சி என்று சொல்லுகிறான். ஒரு நாவிலே இருந்து நிறைய பாஷைகளை நீங்கள் பேசுவது அது என்னுடைய அத்தாட்சி என்று சொல்லுகிறான். இப்படி நிறைய அத்தாட்சிகளை சொல்லி வருகிற குர்ஆனில் அல்லாஹ் இந்த வார்த்தை சொல்லி முடிக்கிறான், ஒரு ஆணையும் பெண்ணையும் கொண்டு வந்து ஒரு குடும்பமாய் சேர்ப்பது என் அத்தாட்சி, இது அல்லாஹுடைய வல்லமை என்று குர்ஆனிலே சொல்லுகிறான். ஒரு ஆணையும் பெண்ணையும் நாம் சேர்த்து வைத்து விட்டோம் என்று நாம் நினைக்கிறோம், சேர்க்கிற இடத்தில் ரப்பினுடைய அத்தாட்சி இருக்கிறது. திருமணத்திற்கு பத்திரிகை அடிக்கலாம், மண்டபம் பார்க்கலாம், எல்லா விஷயங்களையும் ஈடுபட்டு செய்யலாம், ஆனால் ஒரு மணமகனுக்கும் மணமகளுக்கும் இடையிலே பொருத்தத்தை எனக்கு மணமகன் அல்ஹம்துலில்லாஹ் கபூல் செய்தேன் என்கிற அந்த மன ஒப்பந்தத்தை மன பொருத்தத்தை ரெண்டு பேருக்கும் மத்தியிலே இணைப்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று சொல்லுகிறான். எல்லாம் சரியாக நடந்து மண்டபம் பார்த்து எல்லோரும் லட்சக்கணக்கிலே கூடி மாப்பிள்ளைக்கு பொன் பிடிக்கவில்லை என்றாலும் கல்யாணம் என்று போய்விடும், பெண்ணிற்கு சம்பந்தம் இல்லை எனக்கு மாப்பிள்ளை வேண்டாம் என்று அவள் கபூலியத்தை மறுத்தாலும் திருமணம் என்று போய்விடும். இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் நான் தான் பிரியத்தை உருவாக்குகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். குர்ஆனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறான், அல்லஃப பைன குலூபிஹிம், இரண்டு பேருடைய உள்ளத்தை கணவனுக்கும் மனைவிக்கு மத்தியில் இருக்கிற பிரியத்தை நாம் தான் உள்ளத்திலே போடுகிறோம், நபியே நீங்கள் வேண்டுமானால் லவ் அன்ஃபக்தமா ஃபில் அர்லி ஜமீஆ, உலகத்தில் இருக்கிற பூமியில் இருக்கிற எல்லா பொருளாதாரத்தையும் நீங்கள் செலவு செய்தாலும் மா அல்லஃப்த பைன குலூபிஹிம், உங்களால் ரெண்டு பேருடைய உள்ளத்தை ஒன்றாக நீங்கள் ஒட்டி வைக்க முடியாது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை, கணவனுக்கும் மனைவிக்கும் பிரியத்தை நாம் தான் போடுகிறோம், நாம் மட்டும் பிரியத்தை போடாமல் விலக்கிவிட்டால் நீங்கள் உலகமே சேர்ந்து உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளாதாரத்தையும் நீங்கள் செலவு செய்தாலும் உடைந்து போயிருக்கிற ஒரு உள்ளத்தை ரெண்டு பேரையும் நீங்கள் ஒன்று சேர்த்து விட முடியாது என்று அல்லாஹ்வுடைய வல்லமை குறித்து பேசுவார். உலகத்திலே நிக்காக என்பதும் ஒரு கணவன் மனைவியாக வாழுதல் என்பதும் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தந்திருக்கிற ஒரு வணக்கம், தொழுகையை போல நோன்பை போல ஒரு குடும்பமாய் வாழுதல் என்பது இந்த மார்க்கத்தில் வாழ்க்கை அல்லது வணக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த இஸ்லாத்தில் திருமணம் முடிக்காமல் துறவியாக இருப்பது இந்த மார்க்கத்தில் கூடாது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் என்ன அமல் செய்தாலும் அது மனைவியோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டு செய்யுங்கள், நீங்கள் எவ்வளவு பெரிய வலிமார்களாக இருந்தாலும் மனைவியோடு இல்லறத்தில் இருந்து கொண்டு செய்யுங்கள், துறவுறத்தால் நீங்கள் ஒருபோதும் அல்லாஹ்வை அடைய முடியாது. இது பெருமானார் சொல்லுகிற வார்த்தை. எத்தனையோ மதங்களிலே நிக்காக முடிக்காமல் துறவியாக இருத்தல் சிறப்பு என்று சொல்லுவார்கள். நிக்காக முடிக்காமல் இருப்பது அவர்களை மேன்மையாக பார்க்கிற பழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது. ஆனால் இந்த மார்க்கத்தில் அவன் குடும்பமும் குட்டியுமாக அவன் ஒரு சமூக கட்டமைப்போடு மனைவி குழந்தைகளோடு அவன் வாழ்வதுதான் இந்த மார்க்கத்தில் அவனுக்கு கௌரவமாக அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறான். நாம் எல்லாம் நிக்காவுடைய ஹுதுபாவிலே ஓதுவோம் இல்லையா, அன் நிக்காகும் என் சுன்னத்தி ஃபமன் ரஹிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி, நிக்காக என்கிற குடும்பம் நபிமார்களின் பரம்பரையாகும், சுன்னத்தாகும், நிக்காக முடிப்பது என்னுடைய வழிமுறையாகும், எவன் ஒருவர் நிக்காக முடிப்பதற்கு சக்தி இருந்தும் முடிக்க மாட்டேன் என்று சொல்லி ஒருவன் தனித்து வாழ்ந்தால் லைசமின்னா, அவன் நம்மை சார்ந்தவன் இல்லை. பெருமானாரோடு அவன் சேர்ந்து உம்மத்தாக இருக்க வேண்டும் என்றால் அவன் குடும்ப வாழ்க்கையோடு கணவன் மனைவியாக வாழ வேண்டும் என்று குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லுகிறது. நாம் இங்கே யோசித்து பார்க்கிறோம், எவ்வளவு குடும்பங்களில் பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு முஸ்லீம் மனைவியோடு கணவனோடு குழந்தைகளோடு வாழத்தான் செய்ய வேண்டும். முதன் முதலில் அல்லாஹ்வுடைய உருவாக்கம் கணவன் மனைவியிலிருந்து துவங்குகிறது. ஆதமை முதல் மனிதராக படைத்தான் என்பது மட்டுமல்ல, முதல் கணவராக படைக்கிறான். ஹவ்வா அவள் முதல் மனைவியாக அங்கே படைக்கப்படுகிறார்கள். ஹவ்வாவிற்கு குழந்தை பிறந்ததற்கு பிறகுதான் ஆதம் தந்தையாகிறார், ஹவ்வா அம்மாவாகிறார்.
ஆனால் முதல் உறவு என்னவென்றால் கணவன் மனைவியினுடைய உறவு. அவர்களுடைய அந்த உறவுகளின் விரிவாக்கத்திற்கு பிறகுதான் தந்தை தாய் சகோதரன் என்றெல்லாம் உள்ளே உறவுகள் படர துவங்குகிறது. உலகத்தில் அல்லாஹ் முதல் முதலில் படைத்த உறவு என்பது கணவன் மனைவியுடைய பந்தமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த குடும்ப உறவை நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள், குடும்ப பாரம்பரியத்தை உடைத்து விடாதீர்கள் என்று சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு குடும்பத்தில் ஒரு சிறந்த தம்பதியாக ரெண்டு பேர் வாழ்ந்து விட்டால் போதும், குடும்பத்தின் எல்லா உறவுகளும் சரியாகிவிடும். எல்லா உறவுகளும் தினந்தோறும் இன்றைக்கு குடும்ப சண்டைகள் வருவதை பார்க்கிறோம். எல்லா மகல்லாவிலையும் போய் பார்த்தால் ஒரு 50 பேப்பராவது குடும்ப பஞ்சாயத்திற்கு கையில் வைத்திருக்கிறார்கள். அதுவும் இன்றைக்கு நவீன காலங்களில் பட்டப்படிப்புகள் அதிகமாகி நவநாகரீகங்கள் என்கிற பெயரில் இவர்களுடைய படிப்பறிவும் பட்டறிவும் அதிகமானதற்கு பிறகு தலாக்கும் குலாவும் அதிகமாயிருக்கிறது. ஒரு காலத்தில் படிக்காத தம்பதியர்கள் மூச்சு காற்று வெளியே போகாமல் வாழ்ந்த காலம். அவர்களுக்கு அப்போது படிப்பறிவு இல்லை, எழுத்தறிவு இல்லை, கை நாட்டு வைத்து கொண்டிருக்கிற காலத்தில் கூட அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை எவ்வளவு ஆரோக்கியமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு மணமகனுடைய பெயருக்கு பின்னால் அப்படியே பட்டறிவு பார்த்தால் அவருடைய பெயருக்கு பின்னாடி இத்தோ மொக்கம் போகுது. எம்ஏ எம்பி எம்பில்டு எம்பிஹெச்டி என்னென்னமோ போட்டிருக்கிறார். மணமகனுக்கு பெயருக்கு பின்னால் பார்த்தால் அவருடைய பெயரை தாண்டி படிப்பினுடைய பட்டங்கள் போகிறது. ஆனால் குடும்ப வாழ்க்கையிலே தோற்று போய் விடுகிறார்கள். ஒரு வருடம் கூட அவர்களால் இணைந்து குடும்பம் நடத்த முடியாத அளவிற்கு அவருடைய குடும்ப வாழ்க்கை கசந்து போகிறது என்றால் அவருடைய குடும்ப அமைப்புகள் குறித்து அவர்கள் இன்றைக்கு கவலைப்பட வேண்டும். எல்லா இடங்களிலேயும் குறிப்பாக 2000 பிறகு, இது ஷரியத் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய உலமாக்கள் சொல்லுகிறார்கள், 2000 பிறகு தலாக்கு குறைந்திருக்கிறது. கணவன் வாயிலிருந்து இந்த மனைவி வேண்டாம் என்று சொல்லுகிற தலாக்கு குறைந்திருக்கிறது, ஹுலா அதிகமாயிருக்கிறது. மனைவி சொல்லுகிறார், இந்த கணவன் எனக்கு வேண்டாம், இந்த கணவனுடைய குடும்பம் எனக்கு சரிப்படாது, கணவன் நல்லவன் தான், குடும்பம் சரியில்லை, எனக்கு வேண்டாம். மாமனார் மாமியாரை பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள், கணவன் வேண்டாம். ஹுலா என்கிற ஒரு பெண் தேவையில்லாமல் கணவனை விவாகரத்து செய்கிற ஹுலா அதிகமாகிறது என்று சொன்னால் எந்த அளவிற்கு ஒரு குடும்ப வாழ்க்கையில் இன்றைக்கு பலகீனமாக இருக்கிறோம் என்பதை கவலையோடு யோசித்து பார்க்க வேண்டும். கணவனாய் இருக்கிற நாம் நமக்காக சில அங்கீகாரங்களை திருக்குறான் சொல்லுகிறது. ஒரு குடும்ப அமைப்பு என்பது ரொம்ப உயர்தரமானது. அல்லாஹ் குடும்ப வாழ்க்கையோடு இருப்பதை பிரியப்படுகிறான். ஒரு மனைவியை கட்டி கொண்டு வருகிற போது அந்த மனைவிக்குண்டான எல்லா விதமான ஆரோக்கியமான செயல்பாடுகளை முன்னின்று ஒரு கணவன் தான் கவனிக்க வேண்டும். இந்த மகருக்கு இந்த மகளை நான் மனைவியாக கபூல் செய்து கொண்டேன் என்று சொல்லுகிற நிக்காவுடைய மேடையிலிருந்து அவன் கபிரிஸ்தானுக்கு போனதற்கும் பிறகு கூட அந்த மனைவியின் பந்தம் உறவுகள் சொர்க்கம் வரைக்கும் தொடர்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இங்கு கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ்ந்த நல்ல தம்பதி நாளை சொர்க்கத்திலும் அப்படி இருக்கும். நல்ல கணவனாய் நல்ல மனைவியாய் அல்லாஹ் சொர்க்கத்திலையும் கொண்டு வந்து சேர்ப்பான் என்று பார்த்தால் அது சொர்க்கத்திலே துவங்கிய உறவுதான் கணவன் மனைவி என்கிற பந்தம். அது சொர்க்கத்திற்கு போனாலும் பிரியாது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் இங்கே யோசிக்க வேண்டும், பெரும்பாலும் இங்கே கணவன்மார்களாக இருப்பதால் நமக்கு தேவையான சில ஆரோக்கியமான சில செயல்பாடுகளை கவனிக்க வேண்டும். அடிக்கடி நான் நிக்காஹ் மஜ்லிஸிலே பேசுகிற போது கூட இந்த ரெண்டை சுட்டி காட்டித்தான் பேசுவேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லியாஹிலிஹி, உங்களில் ஆக சிறந்தவர் யார் தெரியுமா? உங்களில் ஆக சிறந்தவர், அவர் தகஜத்து துருவதாக இருக்கட்டும், அவர் பக்தர்களை பேணுவதாக இருக்கட்டும், ஹஜ்ஜி செய்ய ஹாஜியாக இருக்கட்டும், அவர் என்ன இபாதத்தில் உச்சம் தொற்று இருக்கட்டும், உங்களில் ஆக சிறந்தவர் யார் தெரியுமா? உங்கள் மனைவியிடத்தில் நல்ல முறையில் நடப்பவர். ஒரே வார்த்தையிலே முடித்து விட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்கள் மனைவியின் வாயில் என் கணவர் நல்லவர் என்று சொன்னால் அந்த வார்த்தை ரப்பின் வார்த்தை என்று சொல்லுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஊர் முழுவதும் நல்லவன் என்கிற பெயர் எடுத்து, ஊர் முழுவதும் இவர் நல்ல மனிதர் என்கிற பெயருக்கு சொந்தக்காரராக இருந்து வீட்டுக்குள் போகிற போது சனியன் என்கிற பெயரை இவர் வாங்கிவிட்டார், கெட்டவன் என்கிற பெயரை மனைவியின் வாயில் வாங்கிவிட்டால் அவன் ரப்பிடத்திலையும் கெட்டவன்.
சொல்வது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே வார்த்தை தான் சொன்னார்கள். கைருல் ஜீராடி இந்தல்லாஹி கைருக்கும் லிஜாரிஹி, உங்கள் அண்டை வீட்டுக்காரரோடு நீங்கள் சிறந்த பெயர் எடுத்தால் ரப்பிடத்திலையும் நீங்கள் சிறந்தவர். இந்த ரெண்டு இடத்திலையும் நாயகம் சொல்லுகிறார்கள், உங்கள் மனைவி உங்களை நல்லவர் என்று சொல்லுகிறவாறு நீங்கள் வாழுங்கள். நல்ல கணவனாய் வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பொதுவாக பெண்கள் கோணலானவர்கள் தான். ஹதீஸிலேயே வருகிறது, நீங்கள் எவ்வளவு பெரிய படிப்பு படித்த பெண்ணை நிக்காக செய்யுங்கள், பேர் அழகியை நிக்காக செய்யுங்கள், பரம்பரை பரம்பரையாக நல்ல குணம் சார்ந்திருக்கிற ஒரு குடும்பத்திலே பெண் எடுங்கள், பெண் கோணலாக இருப்பார். இது பெருமானாருடைய வார்த்தை. விலா எலும்பில இருந்து படைக்கப்பட்டவள் தான் ஹவ்வா. ஆதமுடைய விலா எலும்பை உருகித்தான் அல்லாஹ்வு பெண்ணை படைத்தான். எல்லா விலா எலும்பும் வளைந்துதான் இருக்கும், அதை நீங்கள் நேராக நிமிர்த்த நினைத்தால் அது உடைந்து போய்விடும். அப்படி வளைக்காமல் இருந்தாலும் வளைந்தே இருக்கும். உங்களால் முடிந்த அளவுக்கு வளைத்து நேர் செய்ய பாருங்கள். ரொம்ப வளைத்து விட வேண்டாம். வளைத்து விட்டு உடைவது என்பது தலாக்குகா, அது தலாக்கிலே போய் முடிந்து விடும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரொம்ப கண்டிஷன் பண்ணி நான் வளைக்கிறேன்னு சொன்னால் அது உடைஞ்சு போயிடும், அது வளைந்துதான் இருக்கும். சில நேரங்களில் குறையும் கூட, சில நேரங்களில் அழகாகத்தான் இருக்கும், அது அழகாகத்தான் இருக்கும். குடும்பத்தில் சில வளைவுகளும் இருக்கத்தான் செய்யும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு சிறந்த கணவனாக நீங்கள் கொஞ்சம் வளைந்த மனைவியோடு தான் வாழுகிறீர்கள், அந்த வளைந்த மனைவியோடு நீங்கள் நல்லவர் என்கிற பெயர் எடுப்பது கொஞ்சம் சிரமம்தான். ஏன்னா உலகத்தில் 98% மனைவி வாயிலிருந்து என் வீட்டுக்காரன் நல்லவருங்கிற பெயர் வராது. என்னென்ன வாங்கி கொடுத்தாலும், மாதம் மாதம் பட்டு சேலைகள் நகை நட்டு என்னென்ன வாங்கி கொடுத்தாலும், ஹதீஸில் இப்படியே வருகிறது, ஏதாவது ஒன்றை நீங்கள் அன்றைக்கு வாங்கி வர மறந்திருப்பீர்கள். ஹதீஸில் பெருமானார் சொல்லுகிறார்கள், எல்லாம் செய்து கொடுத்த கணவன் என்றைக்காவது ஒரு நாள் அவள் சொல்படி நீங்கள் நடக்காமல் மாறு செய்து விட்டால் மா ராய்த்து அஹதன் கைரன் கத்து, அந்த பெண் சொல்லுவார், இவரை கட்டி எந்த அளவு நான் பார்க்கலன்னு சொல்லுவார். ஹதீஸில் வருகிற வார்த்தை. ஒரு 2000 பிறகும் கூட பெண்கள் வாயிலிருந்து என்ன வரும் என்பதை ஒரு தீர்ச்சனியமாக நாயகம் சொல்லியிருக்கிறார்கள். நிறைய குடும்ப சண்டையில பார்க்கலாம், நல்லா தான் வச்சிருப்பார், ஏதாவது ஒரு சண்டையில சொல்லிடும். என்னைய 10 மாப்பிள்ளையை கேட்டு வந்தாங்க, எங்கள் அத்தை தான் வேணான்னு சொல்லி இந்த ஆள் தலையில் பிடிச்சி கட்டி வாழுங்கணத்தில் கல்லை கட்டி அப்படி நிப்பாட்டிடுவாங்க. அதுக்கு மேலே நம்ம ஃபுல்லாக பண்ணிக்கிற வேண்டியதுதான். இந்த வார்த்தை பெருமானார் சொல்லுகிறார்கள், மாராய்த்து கைரன் கத்து, இவரை நிக்காக முடித்து நான் எந்த அளவும் பார்க்கவில்லை என்றுதான் சொல்லுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அந்த மனைவியோடு நீங்கள் வாழுகிற போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக வாழ வேண்டும். அந்த மனைவியிடத்திலே நல்ல பெயர் வாங்க வேண்டும். வாஷிரு ஹுன்ன பில் மஅரூஃப், குர்ஆனிலே வருகிற வார்த்தை. மனைவிகளிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். என்ன நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள்? நீங்கள் அவளை திட்ட வேண்டாம். 4 பார்க்கிறவாறு நீங்கள் விமர்சிக்க வேண்டாம். விமர்சனம் செய்வதுவாறு இருந்தாலும் கூட நீங்கள் 4 முன்னால் நீங்கள் பேசிவிட வேண்டாம். அவருடைய குடும்பத்தை, அவருடைய பெற்றோர்களை, அவருடைய மானமரியாதையை நீங்கள் தவறாக பேச வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நிறைய மனைவிமார்களோடு வாழ்ந்த பெருமானார் எந்த மனைவியையும் கெட்ட வார்த்தை பேசவில்லை என்பது கணவன்களுக்கு முன்மாதிரி. எந்த மனைவியையும் கெட்ட வார்த்தை பேசவில்லை. பெரும்பாலும் கணவன்மார்கள் அவர் கெட்ட வார்த்தையெல்லாம் யார்ட்டையும் பேச மாட்டார், ஆனால் மனைவிட்ட மட்டும் பேசுவார். யார்ட்டையும் எந்த வார்த்தையும் பேச மாட்டார். சில பேர் மனைவிட்ட பேசுறது ஹலால்னு நினைச்சு வச்சிருக்கான். எல்லோரிடத்திலையும் மரியாதையாக பேசக்கூடியவர் மனைவி இடத்தில் போகிற போது அவர் கண்ட மாதிரி பேசுவார். அப்படி பேசக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சிறந்த தர்மம் என்ன தெரியுமா? ஹதீஸில் வருகிறது, சிறந்த தர்மம், நீங்கள் பள்ளி கட்டுகிறீர்கள், ஏழைகளுக்கு உறவுகிறீர்கள், பிராணிகளை பார்க்கிறீர்கள், என்னென்னவோ நீங்கள் தர்மங்களில் சதக்காக்கள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலமு சதக்கா, நீங்கள் செய்கிற தர்மத்தில் ஆக உயர்ந்த சதக்கா தர்மம் என்ன தெரியுமா? மா யன்ஃபகுர் ரஜுல் அலா அஹ்லி பைத்திஹி, உங்கள் மனைவிக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் செலவு செய்யக்கூடிய அந்த செலவு அல்லாஹ்விடத்தில் ஆக உயர்ந்த சதக்காவாக பதிவு செய்யப்படுகிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
நீங்கள் என்னென்ன அமல்கள் செய்தாலும் சதக்கா செய்தாலும் நாளை மறுமையில் சதக்காக்களின் பட்டியலை அல்லாஹ் எடுக்கிற போது முதல் தரத்தில் அல்லாஹ் வைத்திருப்பது உங்கள் மனைவிக்கு நீங்கள் செய்த செலவினங்கள். அதுதான் உலகத்தின் பெரிய சதக்கா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் சொல்லுகிறார்கள், சதக்காக்களில் இன்னொரு சதக்கா உங்களுக்கு சொல்லட்டுமா, நீங்கள் செய்கிற தர்மங்களிலேயே ஆக உயர்ந்த தர்மம். நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், உங்கள் மனைவியை பக்கத்திலே உட்கார வைத்து நீங்கள் சாப்பிடுகிற போது அந்த உணவிலே ஒரு கை எடுத்து உங்கள் மனைவியின் வாயில் ஊட்டி விடுவது அல்லாஹ்விடத்தில் ஆக உயர்ந்த சதக்கா. நிக்காக முடிஞ்ச உடனே மண்டபத்தில் ஊட்டி விட்டுருப்பார், இந்த சாப்பிடுவோம். அந்த அம்மா இங்கே பிணைஞ்சு இங்கே ஊட்டி விட்டுருக்கோம். நிறைய பேர் சிரிக்கிறத பார்த்தா அன்னைக்கு தான் கடைசி ஃபஸ்ட்டும் போலருக்கு. அம்மா அந்த அம்மா ஊட்ட இவர் ஊட்ட, அதோடு அதுக்கு ரெண்டாம் நாளுக்கு பிறகு இந்த அம்மா சாப்பிட்டா தான் அவர் கடைசியாக சாப்பிடுவார், அல்லது இவர் சாப்பிட்டு போட்டு நான் கடைசியாக சாப்பிடுக்கிறேன்னு அந்த அம்மா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த முதல் நாள் ஊட்டி விடுறதெல்லாம் அந்த மண்டபத்தோடு முடிஞ்சிச்சு, அந்த ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுக்கிறதோடு முடிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு இவர் ஊட்டி விடுறதும் கிடையாது, அந்த அம்மா ஊட்டி விடுற மாதிரி இல்லை. ஆமாம், இந்த இவருக்கு போய் ஊட்டி விடுவாராக்கும், இவன் ஊட்டி நான் சாப்பிட்றதாக்கும், குடும்பத்தில் அப்படி முரணாக போயிடுது. இது பொதுவாக இந்த சடங்கு சம்பிரதாயம் நீங்கள் நினச்சிக்காதீங்க, இது பெருமானாருடைய சுண்ணத்திலிருந்து வருது. மனைவிக்கு ஊட்டுதல் என்பது ஒரு இபாதத், நல்லா கவனிக்கணும். அவங்கவுங்க மனைவிக்கு ஊட்டணும், மனைவிகளுக்கு ஊட்டுவது சுண்ணத்து. ஆதமை படைக்கிறான், ஹவ்வாவை படைக்கிறான், சொர்க்கத்தில் வைத்து விட்டு ஒரு வார்த்தை என்ன சொல்லுகிறான் தெரியுமா, சேர்ந்து தொழுகு, சேர்ந்து நோம்பு வையே, சேர்ந்து திக்ரு செய்ய, எதுவும் இல்லை. முதல் வார்த்தை ஒரு தம்பதிக்கு குர்ஆன் சொல்லுகிற வார்த்தை, குலாமின்கா ரகதன் ஹைத்து ஷேத்துமா, இருவரும் சேர்ந்து சாப்பிடுங்கள். முதல் ஜுஸ்விலே வருகிற முதல் வார்த்தை ஒரு தம்பதிக்கு அல்லாஹு சொல்லுகிற உத்தரவில் ஆயிரக்கணக்கான சட்டம் இருக்கிறது. ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து பரஸ்பரம் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுதல் குடும்பத்தில் 90% சண்டை அங்கே முடிந்துவிடும். நம்ம இன்னைக்கு அப்படி சாப்பிட்றதே கிடையாது. இவர் வந்தாருன்னா செல்போன், அந்த மாதிரி டிவி சீரியல். உண்மையிலே நம்ம வீட்டுக்கார தான் வந்திருக்கிறாரா, அவருக்கு தான் சாப்பாடு வைக்கிறோமா தெரியாது. நம்மளுக்கு நம்ம ஊருக்கு தான் வந்திருக்குமா தெரியாது. ஏதோ ஒரு வலைத்தளத்திலே படித்ததை போல் எனக்கு ஒரு ஞாபகம், யாரோ தான் வீட்டுக்கு போகிறதுக்கு பதில் பக்கத்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டானா, பக்கத்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டானா, செல்போன் நோண்டிட்டேன், உள்ளே போயிட்டு கடைசியில் வேகமாக வெளியில் வந்திருக்கான். ஃப்ரெண்டு பார்த்துட்டான், என்னடா ஓ வீடு இங்கே இருக்க, நீ ஏன் பக்கத்து வீட்டுக்குள்ளே போன, அவன் சொன்னான் அந்த செல்போன் நோண்டிட்டேன். என்ன குனிஞ்ச தர நிமராத மாப்பிள்ளைகள் தான் இன்றைக்கி அதிகம் பேர் இருக்காங்க. செல்போனை பார்த்து குனிஞ்சிட்டாருன்னா நிமிந்து பார்க்குறதே இல்லை. குனிஞ்சிக்கிட்டே போய் அவர் பக்கத்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். அப்புறம் என்ன ஆச்சு, ஒன்றும் இல்லை, அந்த அம்மா டிவி சீரியல் பார்த்துக்கிட்டே புருஷந்தான் வந்திருக்காருன்னு டீ போட்டு வச்சுட்டு போயிருச்சுன்னா, அந்த அம்மா அங்கே அதில் அட்டிட்டு இவன் புள்ள செல்ஃபோனில் அட்டிட்டு உண்மையிலே வீட்டுக்கார தான் வந்திருக்கிறாருன்னு அந்த அம்மாவுக்கு தெரியாது. அங்கே எல்லாம் அந்த சீரியலை பார்த்துட்டு தான் இன்றைக்கி நிறைய குடும்பம் ஓடிட்டுருக்கு. நான் எதற்கு சொல்ல வருகிறேன், சேர்ந்து சாப்பிடுதல் என்பது இன்றைக்கு இல்லாமல் போயிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் சாப்பிடுகிற போது கொஞ்சத்தை மனைவிக்கு ஊட்டி விடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். உலகத்தில் ஆக சிறந்த ஒரு இடம் தெரியுமா, ஹரமை சொல்லுவோம், காபாவை சொல்லுவோம், மக்கா மதீனாவை சொல்லுவோம், பைத்துல் முகத்தத்தை சொல்லுவோம், நிறைய புனித ஸ்தலங்கள் இருக்கிறது. ஆனால் ஹதீஸின் விளக்கத்தில் எழுதுகிறார்கள், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை உயிர் வாங்குகிற போது அல்லாஹ் எங்கு வைத்து வாங்கினான் தெரியுமா, ஆயிஷா அம்மாவுடைய மடியிலே படுக்கிற போது வாங்கியிருக்கிறாங்க. அல்லாஹ் நினைத்திருந்தால் காபாவிலே வைத்து வாங்கியிருக்கலாம், தவாஃபிலே வைத்து வாங்கியிருக்கலாம், ரௌலத்துல் ஜன்னா என்று சொல்லுகிற அந்த தொழுகையினுடைய இடத்திலே வைத்து வாங்கியிருக்கலாம், எங்கேயும் இல்லை. மனைவி மடியிலே படுக்கிற போது ரூபு போகிறது பெருமானாருக்கு. எழுதுவார்கள், பெருமானாருக்கு அப்படி ரூபு வாங்கியதால் உலகத்திலேயே ஆக சிறந்த மடி என்பது ஒரு நல்ல மனைவியின் மடி என்று எழுதுவார்கள். ஒரு கணவனுக்கு அந்த மடியை தவிர வேற எந்த சிறந்த இடமும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியின் மடியிலே தலை வைத்து படித்த ஹதீஸுகள் ஆயிரம், மனைவிக்கு ஊட்டி விட்ட ஹதீஸுகள் நூற்றுக்கணக்கில் இருக்கிறது. எதற்கு சொல்ல வருகிறேன், ஒரு மனைவியாய், ஒரு கணவனாய், ஒரு குடும்ப வாழ்க்கையில் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் இன்றைக்கு படிக்கவில்லை. நிறைய பட்ட படிப்புகள் படிக்கிறோம்,
இன்னைக்கெல்லாம் எல்கேஜி படிக்கிறவனுக்கு 40 நோட்டு. எல்கேஜி தான் படிக்கிறான், அவன் பயன்படுத்துகிற நோட்டு மட்டும் 40. ஆனால் அவனுக்கு ஏதாவது மரியாதை இருக்கிறதா என்றால் எந்த மரியாதையும் அவனுக்கு தெரியல. ஒரு பெரியவர்களிடத்தில் எப்படி இருக்க வேண்டும், ஓதியவர்களிடத்தில் எப்படி இருக்க வேண்டும். அவன் 5வது படிக்கிறான், 6வது படிக்கிறான், நிறைய புத்தகங்கள் படிக்கிறார்கள், படிக்க வைக்கிறார்கள். ஒழுக்கத்திலே 0. நாம் இன்னைக்கு அப்படித்தான் இன்றைக்கு உலக கல்வியிலே போய் கொண்டிருக்கிறோம். ஒரு கணவன் மனைவியாக நாம் எப்படி வாழ வேண்டும் என்று தெரியுமா? நீங்கள் வாழுகிற வாழ்க்கை அந்த குழந்தை படிக்க வேண்டும். எங்க தகப்பனார் மனைவி எங்க அம்மாட்ட இப்படி நடப்பார், இப்படித்தான் கண்ணியமா பேசுவார், இப்படித்தான் உட்காருவார், சாப்பிடுகிற போது எங்க அம்மாவுக்கு ஊட்டி விடுவார். அந்த குழந்தை உங்களை படிக்க வேண்டும். இது நோட்டு புக்கில் வராது, எழுத்து வடிவிலே வராது. எந்த ஆசிரியனும் தாம்பத்தியத்தை குடும்ப வாழ்க்கையை பாடம் நடத்த மாட்டான். அந்த தலைமுறைக்கு நாம் வாழுகிற வாழ்க்கையின் மூலமாக பாடம் நடத்துகிறோம். ஒரு நல்ல தலைமுறை அப்படித்தான் உருவாக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கை அல்லாஹ் அப்படித்தான் வைக்கிறான். மனைவி ஏதாவது தவறு செய்யத்தான் செய்யும். குர்ஆன் அல்லாஹ் சொல்லிட்டான், மனைவி என்பவள் கோணலானவள், தவறு வரத்தான் செய்யும். நீங்கள் குர்ஆனில் ஒரு வசனம் வருது, அந்த வசனத்தை மட்டும் முதல்ல நீங்கள் கவனிங்களேன். உங்கள் மனைவியோ உங்களுடைய பிள்ளைகளோ ஏதாவது உங்களுக்கு கோபம் வருகிறவாறு நடந்து கொண்டால், வைன் தஃபு, நீங்கள் விட்டு விடுங்கள், பிழை பொறுத்து கொள்ளுங்கள், வ தஸ்வஹு, சகித்து கொள்ளுங்கள், வ தஃபிரு, அவர்களை மன்னித்து கொள்ளுங்கள். என்னென்ன மன்னிப்புக்கு என்னென்ன வார்த்தை அரபியில் இருக்கோ அதெல்லாம் இங்கே எல்லாம் சொல்லிட்டான். மன்னிச்சுக்க, சகிச்சுக்க, பிழை பொறுத்துக்க. இப்படி உங்கள் மனைவிகள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை நீங்கள் சகித்து கொள்வதன் மூலம், இன்னல்லாஹ கஃபூர் ரஹீம், உங்கள் பாவத்தை நான் மன்னிக்கிறேன். இது குர்ஆனுடைய வருகிற வசனம். மனைவியிடத்திலே இவன் மன்னித்து சகிக்கிற காலமெல்லாம் ரப்பு இவனோடு சகித்துக் கொள்ளுகிறான். ஒரு பிள்ளையினுடைய விஷயத்திலே ஒரு தகப்பனார் பொறுத்து கொள்ளுகிற காலமெல்லாம் ரப்புல் ஆலமீன் இவனை பொறுத்து கொள்ளுகிறான். ஏன் தெரியுமா? ஒரு குடும்ப வாழ்க்கை எங்கேயும் உடைந்து விடக்கூடாது, எங்கேயும் சிதைந்து விடக்கூடாது என்பதற்கு தான் அல்லாஹ் இப்படியெல்லாம் ஒரு குடும்ப உறவுகளை அல்லாஹ் தூக்கி பிடிக்கிறான். நிறைய பேர் கணவன் மனைவியாக, மனைவி கணவனாக இருக்கிற போது எத்தனை குறைகள். தயவுகூர்ந்து கணவன்மார்களுக்கு நான் சொல்லுவேன், நீங்கள் வயசு உள்ள காலத்தில் மனைவியை அடிக்கலாம், அந்த வயசினுடைய தாக்கத்தில் ஏதாவது பேசலாம், ஆனால் உங்களுக்கு வயதாகி நீங்கள் தளர்ந்து போகிற போது உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் குழந்தையாக மாறுவீர்கள், மனைவி உங்களுக்கு அவள் தாயாக மாறுவாள். நீங்கள் வயதான காலத்தில் பாருங்கள், எல்லா சொந்தமும் விட்டு போனதற்கு பிறகு, பிள்ளைகள் எல்லாம் நிக்காக முடிந்து போனதற்கு பிறகு, ஒரு வயதான தம்பதிகள் ஒரு வீட்டில் இருக்கிற போது பாருங்கள், கணவன் குழந்தையை போல பராமரித்துக் கொள்வாள், தாயாக மனைவி மாறி விடுவாள். நீங்கள் இதை இப்போதே படியுங்கள், நான் என்னோடு என் மனைவியை வைத்திருக்கிறேன், என் தாயின் ரூபத்தில் பார்க்கிறேன் என்கிற மனநிலை உங்களுக்கு வந்துவிட்டால் போதும், எந்த மனைவியும் அடிவாங்க மாட்டார்கள். சில நேரங்களிலே கோபம் வரத்தான் செய்யும், சகித்துக் கொள்ளுங்கள் என்று ஹதீஸில் வருகிறது, குர்ஆனிலே வருகிறது. எந்த குடும்பத்திலையும் அது எவ்வளவு பெரிய மல்டி மில்லியன் குடும்பமாக இருந்தாலும் கணவன் மனைவியின் பிரச்சனை வந்துதான் ஆகும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலையும் குடும்பத்திலையும் பிரச்சனை இருந்திருக்கிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க வாழ்த்திறப்பவே, நீங்கள் நகமும் சதையுமாக வாழுங்கள், பூவும் நாருமாக வாழுங்கள், சண்டை இல்லாமல் கண்குளிர், இதெல்லாம் பொய். இந்த வாழ்த்து பொய்யான வாழ்த்து. சண்டை இட்டு கொண்டு நீங்கள் அந்த சண்டையில் நீங்கள் சுகமாக சேர்ந்து வாழுங்கள், இப்படித்தான் வாழ்த்தணும். சண்டை இல்லாத குடும்பம் எங்கே இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டுக்கு வீடு வாசப்படி, எல்லா வீட்லேயும் சண்டை இருக்கும். யாரோ பேசிகிட்டு இருக்கிறப்போ யாரோ ஒருத்தர் சொன்னார், எங்கள் வீட்டில் சண்டையே இல்லைன்ட்டு. சண்டையே இல்லை, நிக்காக முடிஞ்சு எத்தனை வருஷம், 25 வருஷம் ஆச்சு சண்டை போடலை. எல்லாத்துக்குமே ஆச்சரியம், 25 வருஷமாக சண்டை வரலையா, அப்போ பெரியாளாக இருப்பார் போல இருக்கு, அந்தம்மா நல்லா ஓதி இருக்கும் போல இருக்கு, என்னென்னமோ பேசிக்கிட்டாங்க. திடீர்னு சொன்னாராம், நிக்கா முடிஞ்சு அன்னைக்கு ஒரு பெரிய ஃபைட்டு, அந்த சண்டையை ஒன்றும் முடியலை, 25 வருஷமாக போயிட்டுருக்கு பஞ்சாயத்து, அப்புறம் எங்கே அடுத்த சண்டை போடுறது, 25 வருஷமாக சண்டை ஒரு சண்டையே போட்டுட்ருக்கான். அந்த மாதிரி குடும்பம்லாம் இருக்குது உலகத்தில். சண்டை இல்லாத குடும்பங்கள் துனியாவில் அல்லாஹ் வைக்கலை. சண்டைகள் இருக்கும், பிணக்குகள் இருக்கும், பேசாமல் இருப்பார்கள். இதெல்லாம் பெருமானாருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது, பேசாமல் பெருமானார் இருந்திருக்கிறார்கள்.
சில நேரங்களிலே தலாக்கு விட்டு விடுவேன் என்கிற அளவிற்கு கூட பெருமானார் கோபத்தில் போயிருக்கிறார்கள். ஆனால் அந்த குடும்ப சண்டைகள் தெருவுக்கு வந்து பஞ்சாயத்திற்கு வந்து நார வைக்காத அளவிற்கு அந்த குடும்ப உறவுகளை பார்த்துக் கொள்வதில் தான் கணவனின் திறமை இருக்கிறது. நாம் எதற்கு சொல்ல வருகிறேன், இன்றைக்கு நிறைய குடும்ப அமைப்புகள் வாழ தெரியாமல் குடும்பங்கள் சிதைந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் தலாக்கின் மூலமாக குலாவின் மூலமாக பிரிந்து கொள்கிறார்கள். ஆனால் இடையிலே அந்த பிள்ளைகள் என்ன பாவம் செய்தது? இவர்களுக்கு குழந்தையாக பிறந்ததை தவிர அது என்ன பாவம் செய்தது? இன்றைக்கு எத்தனை குழந்தைகள் அனாதையாக அல்லது தாய் இல்லாமல் வேறு தாயை கூட்டி கொண்டு வந்து இவர் திருமணம் முடித்து கொண்டு அந்த குழந்தை படுகிற பாடு. அல்லாஹு அக்பர். அப்படியெல்லாம் ஒரு குடும்ப வாழ்க்கை உடைத்து விடக்கூடாத தோழர்களே. நிறைய இடங்களில் சொல்லுவாங்க, என்னடா சண்டை, அவளை கழட்டி விடுறான், தலாக்கு விடுறான், காலுக்காகாத செருப்பு கழட்டி விடுறான். இது இந்த டைலாக் ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கான், காலுக்காகாத செருப்பு, காலுக்காகாத செருப்பு. காலுக்கு ஆகாத செருப்புன்னா கொஞ்சம் நம்ம தான் கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும். புது செருப்பு கடிக்கத்தான் செய்யும், புது செருப்பு கடிக்கத்தான் செய்யும். அங்கே என்ன கொஞ்சம் கொஞ்சம் போட்டு தேய்ச்சி கிச்சு அந்த பழகிருச்சுன்னா சரியாக வந்துடும். காலுக்காகாத செருப்பை கழட்டி விட்டா வெறுங்காலில் நடக்கிறது அசிங்கம் இல்லையா? பிஞ்சு செருப்பு போட்டு நடக்கிறது அசிங்கம் இல்லையா? வாயில் இருக்கிற பல்லை நீங்கள் உடச்சி எடுத்துட்டு அந்த இடத்துல தங்கப்பல் வச்சு கட்டினாலும் எலும்பு கடிக்க முடியாது. டாக்டர் சொல்லிடுவார், பாய் தங்கப்பல் தான் 24 கேரட்டு, எலும்புகளுக்கு வச்சு கடிச்சிடாதீங்க, தனியாக வந்துடும், மாடலுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவார். ஒரிஜினலை கழட்டிட்டு நீங்கள் என்ன போட்டாலும் அது பழையபடி வராது. நீங்கள் உங்களுக்கு அமைந்த மனைவியை நீங்கள் கழட்டி விட்டு விட்டு எந்த பேரணிகளை கொண்டு வந்தாலும் உங்கள் அசல் மனைவியினுடைய இடத்திற்கு அவர்கள் வரமாட்டார்கள் என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். எதற்கு நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு அதிகமான தலாக்குகள் வந்துட்டு இருக்கு, அதிகமான ஹூலாக்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு குடும்ப பாரம்பரியத்தை உடைக்கக்கூடிய அளவிற்கு சர்வசாதாரணமாக நீ போ நான் தலாக்கு விட்டுறேன், நீ போ நான் ஹூலா விட்டுறேன், ஒரு நிக்காக முடிந்து 15 நாளில் எல்லாம் பஞ்சாயத்து வரக்கூடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெருமானார் சல்லா அலே செல்லம் சொன்னார்கள், ஹலால் எல்லாம் அல்லாவிற்கு பிடிக்கும், ஒரே ஒரு ஹலால் அல்லாவுக்கு பிடிக்காது. அது ஹலால் தான் ஆனால் அல்லாவுக்கு பிடிக்காது. என்ன தெரியுமா? அது கோபம், அல்லாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். அது என்ன ஹலால்? அத்தலாக்குவா, ஒரு மனைவியை தலாக்கு விடுவது. தலாக்கு அல்லாவுக்கு சொன்னது தான், அது ஹலால் தான், அது ஆகுமா நேரத்தில் ஹலால் ஆகும். ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் தலாக்கை கையில் எடுப்பவன் அல்லாஹ்வினுடைய கோபத்திற்கு ஆளாகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் சொன்னார்கள், ஐயும் ரஹத்தின் சஅலத் ஜௌஸஹ அத்தலாக். ஒரு பெண் கணவனிடத்தில் எந்த குற்றமும் இல்லாமல் என்னை நீ விட்டு விடு, நான் ஹுலா வாங்கிக் கொள்கிறேன் என்று கணவனிடத்தில் எந்த குற்றமும் இல்லாமல் என்னை தலாக்கு விடு என்று சொல்லி ஒரு பெண் தலாக்கை கேட்டு வாங்கி கொண்டால், ஹராமுன் அலைகா ராயிகத்துல் ஜன்னா, அவருடைய வாழ்க்கையில 8 சொர்க்கமும் ஹராமாக்கப்பட்டது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்திற்கு போக மாட்டாள். நான் என்ன சொல்ல வருகிறேன், அவன் என்ன விஷயங்களிலே தவறுகள் இருந்தாலும் ஒரு குடும்பமாக அவர்கள் வாழ்வதை அல்லாஹ் பிரியப்படுகிறான். சண்டைகள் இருக்கும், சச்சரவுகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், எல்லாம் தாண்டித்தான் ஒரு குடும்பத்தை கட்டமைப்பை ஒரு குடும்ப தலைவன் ஒரு குடும்ப தலைவி ஏற்படுத்த வேண்டும் என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. குடும்பமாய் வாழுதல் இங்கே வாழ்க்கை மட்டுமல்ல வணக்கமாகும். ஒரு குடும்ப தலைவன் குடும்பத்திற்காக பொருள் தேடிவிட்டு அவள் படுத்து தூங்குவது கூட அது இபாதத் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு இஸ்லாமிய குடும்ப அமைப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். கொஞ்சம் கசப்புகள் இருந்தாலும் கணவன்மார்கள் மனைவியை அரவணைத்துக் கொள்ளட்டும். உயிர் போகிற போது கூட நாயகம் சொல்லிவிட்டு போன வார்த்தை, மனைவியை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளுங்கள், மனைவியினுடைய கடமைகளை பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கீழ் உள்ள இந்த அடிமைகள் விஷயத்திலையும் மனைவிகள் விஷயத்திலையும் நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று உலகத்தின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிற போது கூட தொழுகையை சொல்லிவிட்டு கடைசியாக இந்த வார்த்தையை பேசிவிட்டு போகிறார்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு முஸ்லீம்களும் குடும்ப வாழ்க்கையில் அவர்கள் எப்படி பயபக்தியோடு இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த ஒரு வார்த்தை போதும். எல்லாம் அல்ல ரப்புல் ஆலமீன், இருக்கக்கூடிய நம்முடைய குடும்ப உறவுகளை அல்லாஹ் மன நிம்மதி தரக்கூடிய உறவுகளாக ஆக்கி தருவானாக. பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை எல்லாம் கசப்புகளை எல்லாம் மாற்றி கணவன் மனைவியாக இணைந்து வாழ்கிற ஒரு இஸ்லாமிய தம்பதிகளாக அல்லாஹ் உலகத்தில் இருக்கிற எல்லா குடும்பங்களையும் ஆக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.